கேள்வி கேட்கக்கூடாத புனித ஆவி மோடி. குஜராத் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சௌஹான். இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பிரதமர் மோடி முதல் முதலாக கடவுச்சீட்டு பெறுவதற்காக அளித்த விவரங்கள், ஆவணங்கள் மற்றும் கடவு சீட்டை புதுப்பிக்க அவர் அளித்த விவரங்கள், ஆவணங்கள் ஆகியவை குறித்து கடந்த 2016 மே மாதம் மத்திய தகவல் ஆணையத்திடம் விவரங்களை கேட்டிருந்தார். இது குறித்த தகவல்களை தெரிவிக்க முடியாது என வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் தகவல் அலுவலகம் கைவிரித்து விட்டது. மோடியின் வீட்டு முகவரி, குடும்பத்தினர், மனைவி, சொத்து முதலிய இன்னபிற விவரங்கள் அனைத்தும் இராணுவ ரகசியமா என்ன? இது குறித்து சௌஹான் மத்திய தகவல் ஆணையரிடம் கடந்த 2016 செப்டம்பர் மாதம் மேல்முறையீடு செய்தார். இவ்விண்ணப்பத்தை விசாரித்த மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் ஆர் கே மாத்தூர் முக்கிய நபர்களின் தனிப்பட்ட விவகாரத்தில் தலையிடும் போது பெருமளவிலான மக்கள் நலம் சார்ந்த மனுக்களுக்கு மட்டுமே பதிலளிக்க முடியும் என கூறி மேல்முறையீட்டை ரத்து செய்துவிட்டார். வஹா பர் வோ கவர்மெண்ட் சே இன்ஃபர்மேஷன் லே சக்தா ஹை உஸ் இன்ஃபர்மேஷன் கோ யூஸ் கர்கே. விதர்பாவில் பருத்தி விவசாயிகள் சாகும்போது மோடி போட்ட 10 லட்சம் ரூபாய் கோட் சட்டை எங்கே, யாரால், எவ்வளவு ரூபாயால் தயாரிக்கப்பட்டது என்பதை கேட்டிருந்தால் அதையும் மக்கள் நலம் சார்ந்ததில்லை என்று குப்பையில் போட்டிருப்பார்கள். மோடி தனது மனைவி குறித்து தகவல்களை மறைக்கிறாரா, மாற்றியிருக்கிறாரா என்று தெரிந்து கொள்வது ஒரு அப்பாவி பெண்ணின் நலனிலிருந்து முக்கியமில்லையா? இதற்கு முன்னர் இதே போல மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களுக்கு ஆகும் செலவுகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லோகேஷ் பத்ரா கேட்டதற்கு தேசத்தின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி செலவுகள் குறித்த தகவல்களை வெளியிட முடியாது என கூறி மறுத்தார் மாத்தூர். இது முன்னாள் தலைமை தகவல் ஆணையர் சத்யானந்த மிஸ்ரா. மிக முக்கிய நபர்களின் பயண செலவுகள் மக்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெற செய்ய வேண்டும் என அறிவித்ததற்கு எதிரானது. சவுதி மன்னரோ அமெரிக்க அதிபரோ வெளிநாடு செல்லும் போது எவ்வளவு செலவழிக்கிறார்கள் என்பது தெரிய வந்தால் நாம் விமர்சிக்கிறோம். அப்படி ஒரு விமர்சனம் வந்துவிடக் கூடாது என்றே இத்தகவல்களை மறுக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் விண்ணப்ப படிவத்தில் தமது கல்வி தகுதி குறித்து மோடி கொடுத்த தகவல்களை உறுதி செய்யும் பொருட்டு அதற்கான ஆவண சான்றுகளின் நகல்களை அளிக்க கோரி நீரஜ் என்பவர் தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் மனு போட்டிருந்தார். மத்திய தகவல் ஆணையர்களில் ஒருவரான ஸ்ரீதர் ஆச்சாரியலு அதற்கான ஆவண நகல்களை வழங்கும்படி டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டார். டெல்லி பல்கலைக்கழகம் இதற்கு எதிராக மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டில் டெல்லி பல்கலைக்கழகத்தின் மனுவை தள்ளுபடி செய்த ஆச்சாரியலு கண்டிப்பாக ஆவணங்களை தர வேண்டும் என உத்தரவிட்டார். இதற்கு எதிராக டெல்லி பல்கலைக்கழகம் டில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. டில்லி உயர்நீதிமன்றமும் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மத்திய தகவல் ஆணையரின் உத்தரவிற்கு தடை உத்தரவு பிறப்பித்தது. இன்று வரை அவ்வழக்கு நிலுவையிலேயே உள்ளது. மோடியின் பட்டப்படிப்பு சான்றிதழை சரிபார்ப்பதற்கு டெல்லி பல்கலைக்கு உத்தரவிட்ட ஸ்ரீதர் ஆச்சாரியலுவிடமிருந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை தகவல் அலுவலக பொறுப்புகளை பறித்துவிட்டு மற்றொரு அதிகாரியான மஞ்சுளா பரசாரிடம் அத்துறையை ஒப்படைத்தார் தலைமை தகவல் ஆணையர் மாத்தூர். அடுத்து மோடி குறித்து கேள்வி கேட்டாலே வாயை தைப்பார்களோ தெரியவில்லை. தலைமை தகவல் ஆணையர் பதவி என்பது தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவிக்கு நிகரானது. இப்பதவிக்கு பொதுவாக செயல்பாட்டில் இருக்கும் மத்திய தகவல் ஆணையர்களுள் ஒருவரை பதவி மூப்பு அடிப்படையில் பிரதமர் தலைமையிலான குழு தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவரிடம் சிபாரிசு செய்யும். குடியரசுத் தலைவர் அவரை பதவி அமர்த்துவார். ஆனால் மோடி தலைமையிலான பணி நியமன குழு நடைமுறை மரபை மீறி தலைமை தகவல் ஆணையர் பதவிக்கு துளிகூட சம்பந்தம் இல்லாத முன்னாள் இராணுவ செயலாளரான ஆர் கே மாத்தூரை நியமித்தது.
ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இன்று வரையிலும் முன்னாள் நீதிபதி சதாசிவம் போன்று தமக்கு சாதகமானவர்களையும் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களையும் அரசின் அனைத்து உறுப்புகளின் நிர்வாக தலைமையில் நியமித்து வரும் மோடி கும்பல் ஆர் கே மாத்தூரை அப்பதவிக்கு அமர்த்தியுள்ளதன் நோக்கம் அவர் செயல்பாடுகளில் இருந்தே நமக்கு புரிய வரும். ஒரு இளம் பெண்ணை வேவு பார்த்தது குஜராத்தில் மோடியின் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட என்கவுண்டர்கள் உள்ளிட்ட வேலைகளை நிறைவேற்ற மோடிக்கு எப்படி ஒரு அமித்ஷா கிடைத்தாரோ, மோடியின் திருவிளையாடல்களின் மீதான வழக்குகள் விசாரணைக்கு வரும்போது அதனை லாவகமாக கையாள எப்படி ஒரு சதாசிவம் கிடைத்தாரோ, அதே போல மோடியின் கடந்த கால மோசடிகள் மற்றும் அயோக்கியத்தனங்கள் குறித்த தகவல்களை வெளியிடாமல் கமுக்கமாக மூடி மறைக்க ஒரு ஆர் கே மாத்தூர் கிடைத்திருக்கிறார். மடியில் கனமில்லாதவனுக்கு வழியில் பயமில்லை என்பார்கள். கடந்த காலம் நிகழ்காலம் என முழுக்க முழுக்க அயோக்கியத்தனங்களையே வரலாறாக கொண்டுள்ள மோடிக்கு இன்னும் 100 அமித்ஷாக்களும் சதாசிவங்களும் மாத்தூர்களும் தேவை. இருப்பினும் இன்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கேடாக தடை செய்யும் மோடியின் நடவடிக்கைகள் மக்களிடையே வலம் வருவதையோ அம்பலப்படுவதையோ எவர் தடுக்க முடியும்?